சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள அனந்த கிருஷ்ண ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். பீகார் மாநிலத்தில் கடும் மழை. இதெல்லாம் நாம் ஒரு காலத்தில் சினிமா கொட்டகைகளில் கேட்ட குரல். இப்போவும் மழை பெய்யுது, பல பேர் வெள்ளத்தினால இறந்திருக்காங்க. வட மாநிலங்கள் அதிக தண்ணி மழை வெள்ளத்தினால பாதிப்படைஞ்சிருக்கும் போது தென் மாநிலங்களில் மழை பெய்யலாமா வேணாமான்னு யோசனை இங்கே இருக்கும் மேகங்களுக்கு. பாசனத்துக்கு நீர் இல்லைன்னா ஒரு பருவ பயிர் சாகுபடியை விவசாயிகள் இழந்துடுவாங்க. தென்மேற்கு பருவமழை, வடகிழக்கு பருவமழை, ரெண்டு பருவமழைகளும் காலத்தில் சரியான அளவு பெய்தா எந்த சிரமமும் இருக்காது. பருவமழைக்கு தேவையான மேகம் ஆர்க்டிக் பகுதியில் உருவாகி மேற்கு தொடர்ச்சி மலையில் மோதி மழை பெய்யுது. அது ஓடி கடலில் கலந்தா தான் கடலின் இயற்கைத்தன்மை பாதுகாக்கப்பட்டு நீர் ஆவியாகி மறுபடியும் மழை மேகங்களை உருவாக்கும்னு இயற்கை ஆர்வலர்கள் விவரிக்கிறாங்க. அனந்த கிருஷ்ணய்யா, இது ஒரு சங்கிலி தொடர். இதில் ஏதாவது ஒன்று சிதைந்தா கூட மொத்த சூழலும் கெடும். ஆனால் நாம் முன்னாலேயே இந்த சங்கிலி தொடரை உடைச்சிட்டோம். அதனால தான் இவ்வளவு சிரமங்களை சந்திக்கிறோம். குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைகளை நாம் சரியாக பராமரிக்காமல் இருக்கிறோம்னு சொல்லப்படுது. ஆறுகள் உருவாகக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையை முறையாக பராமரிக்காமல் தொடர்ந்து காடுகளை அழிச்சிக்கிட்டு இருக்கோம். காடுகளில் தான் நீர்பிடிப்புத்தன்மை இருக்கும். நீரை சேர்த்து வைத்து கொள்ளும் குணம் காடுகளுக்கு மரங்களுக்கு உண்டு. காடுகளை அழித்து மற்ற பயிர்களை சாகுபடி செய்வதும் தவறுன்னு நிபுணர்கள் சொல்கிறாங்க. நிலத்தடி நீர்மட்டம் ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு முன்னாலெல்லாம் 100-200 அடியில் இருந்துச்சு. இப்போது 500-1000 அடிக்கு போயிடுச்சு. இதுக்கு முக்கிய காரணம் ஏரி குளங்களுக்கு வரக்கூடிய நீர் வரத்து, கால்வாய்கள்லாம் அடைப்பட்டது தான். அப்புறம் நிறைய மணல் அள்ளிட்டோம் ஆறுகள்லேருந்து. இதனால் நிலத்தடி நீர் செறிவுறுதல் முழுசாக குறைஞ்சிடுச்சு. அள்ள அள்ள குறையாத அச்சய பாத்திரமா என்னது? சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும். இனிமேற்கொண்டு நமது பழக்க வழக்கங்களை மாற்றிக்கணும். அனந்த கிருஷ்ணய்யா, வயசில் பெரியவங்க நீங்கள். அந்த காலத்து குடிமராமத்து பணிகளை நினைவுக்கு கொண்டு வாங்க. இந்த காலத்து இளவட்டங்களுக்கு குடிமராமத்துனா என்னன்னு தெரியலை, புரியலை. பொதுமக்கள் விவசாயிகள்லாம் ஒன்று சேர்ந்து பொது குளம், ஏரிகள், கால்வாய்களை தூர்வாருவாங்க, சுத்தம் செய்வாங்க அவங்க சொந்த செலவில். இதை இப்போது அரசாங்கம் செய்யுது. இது போன்ற பொது பணிகளில் நம்மளை நாம் ஈடுபடுத்திக்கணும். திருப்பூர் மாவட்டம் அனுப்பர்பாளையம் பள்ளியில் அந்த பள்ளி ஆசிரியர்களின் ஒத்துழைப்போடு ஒரு வீட்டுத் தோட்டத்தை, சின்ன காய்கறி தோட்டத்தை ரெண்டு மாணவர்கள் அமைச்சிருக்காங்க. அங்கே ஒரு பசுமை பரப்பு உருவாகியிருக்கு. இது போன்ற எண்ணம் அந்த மாணவர்களைப் போல, ஆசிரியர்களைப் போல எல்லாருக்கும் வரணும். அப்போதான் நமது சூழல் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.